ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்திய வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீடு எண் 1247, நாள் 27/6/2023. செய்தி வெளியீடு 1/1/2024 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தினை இந்திய தேர்தல் ஆணையம் கீழ்காணும் அட்டவணையின்படி அறிவித்துள்ளது. ஸோ 1/1/2024 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு ஒரு புதிய வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முன் திருத்த அட்டவணை, வாக்குச்சாவடி நிலை அலுவலரால் வீட்டுக்கு வீடு சரிபார்ப்பு, அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. 21/7/2023 21/8/2023 வரைக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வாக்காளர்களுடைய நேம் பிரகாரம் சரிபார்ப்பாங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, வாக்குச்சாவடிகளை திருத்தியமைத்தல், மறுசீரமைத்தல், வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையில் உள்ள முரண்களை நீக்குதல், வாக்காளர் பட்டியலில் உள்ள மங்கலான, மோசமான, தரமற்ற, குறிப்பிடத்தகுந்த மற்றும் மனிதரல்லாத படங்களை மாற்றி நல்ல தரமான புகைப்படங்களை உறுதி செய்வதன் மூலம் படத்தின் தரத்தை மேம்படுத்துதல், பிரிவு பகுதிகளை மறுசீரமைத்தல் மற்றும் வாக்குச்சாவடிகளின் பகுதி எல்லைகளை உத்தேச ஓரளவு மறுசீரமைத்து வாக்குச்சாவடி பட்டியல் குறித்து ஒப்புதல் பெறுதல், இடைவெளிகளை கண்டறிதல் மற்றும் அத்தகைய இடைவெளிகளை குறைப்பதற்கான உத்திகளையும் காலக்கெடுவையும் இறுதி செய்தல் மற்றும் கட்டுப்பாடு அட்டவணையை மேம்படுத்துதல். இதற்கான டைமா 22/8/2023 29/9/2023 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடும் நாள் பார்த்திங்க அப்படின்னா 17/10/2023, அதாவது செவ்வாய்க்கிழமை வெளியிடுவோம் அப்படின்னு இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் விண்ணப்பிக்கும் காலம். இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் 17/10/2023 30/11/2023 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் மீதான தீர்வு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதற்கான தீர்வு 26/12/2023 சரி செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் 5/1/2024, அதாவது ஃபைனல் லிஸ்ட்டை 1/1/2024 வெளியிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம், 2024 போது கோரிக்கை மற்றும் மறுப்புரைகள் அளிக்க அனுமதிக்கப்பட்ட 17/10/2023 முதல் 30/11/2023 வரை உள்ள காலத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படவோ அல்லது வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள பதிவுகளில் நீக்கம், திருத்தங்கள், இடமாற்றம் செய்யவோ அல்லது ஆதார் எண்ணை இணைக்க விரும்பும் வாக்காளர், தகுதியுள்ள குடிமக்கள் படிவங்கள் 6, 6B, 7 அல்லது 8 ஆகியவற்றை பூர்த்தி செய்து கீழ்கண்டவாறு அளிக்கலாம். ஸோ வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை புதுசாக சேர்க்கவோ இல்லை நீக்கவோ இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ண விரும்பினாலோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலோ அதற்கு தகுந்த மாதிரியான ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக வேலை நாட்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் வாக்காளர் பதிவு அதிகாரி, உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகங்களில் அளிக்கலாம். சிறப்பு முகாம் நாட்களில் அந்தந்த வாக்குச்சாவடி அமைவிடங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அளிக்கலாம். அலுவலக வேலை நாட்களில் நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்களில் நிர்ணயிக்கப்பட்ட அலுவலர்களிடம் அளிக்கலாம். ஸோ யார் யார்கிட்டலாம் உங்களுடைய ஃபார்மை எந்தெந்த நேரங்களில் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பெயர் சேர்த்தலுக்கான விண்ணப்பத்துடன் வசிப்பிட முகவரி மற்றும் வயது ஆகியவற்றுக்கான சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். முகவரி சான்றாக கீழ்காணும் ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் நகலை அளிக்கலாம். முகவரி சான்றாக நீங்கள் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முகவரிக்கான நீர், மின்சாரம், எரிவாயு இணைப்பு ரசீது, ஆதார் அட்டை, தேசியமயமாக்கப்பட்ட அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி அஞ்சல் அலுவலகத்தின் தற்போதைய கணக்கு புத்தகம், அதாவது பேங்க் பாஸ்புக்கையும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடவுச்சீட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம். விவசாயி புத்தகம் உட்பட வருவாய்த்துறைகளின் நில உரிமை பதிவுகள், பதிவு செய்யப்பட்ட வாடகை குத்தகை பத்திரம், பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம், அதாவது சொந்த வீடாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆவணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து வயது சார்ந்தாக என்னென்ன சான்றுகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
தகுதி வாய்ந்த உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி அதிகாரி, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் வழங்கிய பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை, பான் அட்டை, ஓட்டுநர் உரிமம், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ மாநில கல்வி வாரியங்களால் வழங்கப்பட்ட 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு சான்றிதழ்கள், அதில் பிறந்த தேதி இருந்தால், உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் இருந்தது அப்படின்னா அந்த ஆவணத்தை இந்த வயது சான்றிதழாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்திய கடவுச்சீட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் டேட் ஆஃப் பர்த்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 25 வயதுக்கு கீழுள்ள மனுதாரர்கள் வயது சான்றிதழை அளிக்க வேண்டியது கட்டாயமாகும். ஸோ 25 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயது சான்றிதழை நீங்கள் கட்டாயம் அளிக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷனை voters.eci.gov.in அல்லது voters.portal.eci.gov.in வெப்பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை மொபைல் அப்ளிகேஷனான ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் மூலமாகவும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எந்தெந்த ஃபார்ம்ஸை எதற்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1-1-2024, 1-4-2024, 1-7-2024 மற்றும் 1-10-2024 ஆகிய தேதிகளில் 18 வயது பூர்த்தி அடைபவர்களும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களும் பெயர் சேர்க்க படிவம் 6 விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விரும்பினீங்க அப்படின்னா படிவம் 6 நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். விண்ணப்பதாரர்கள் படிவத்தில் உள்ள உறுதிமொழியினை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களின் புகைப்படங்களின் தரத்தை மேம்படுத்தும் விதமாக விண்ணப்பதாரர்கள் 200 dpi ரெசல்யூஷன் கொண்ட புகைப்படங்களை அளிக்க தரவேற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ 200 dpi ரெசல்யூஷனில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் படிவம் 6A நேரில் அளிக்கப்பட வேண்டும். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிற இந்திய குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய நேமை சேர்க்கும் பட்சத்தில் வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் நேரில் நீங்கள் வந்து படிவம் 6 சப்மிட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லது வாக்காளர் பதிவு அதிகாரிக்கு தபாலிலும் படிவத்தை அனுப்பலாம். வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் நீங்கள் நேரில் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவே நீங்கள் தபாலில் அதாவது போஸ்டலில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய விசா பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் பண்ணி அதில் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு படிவம் 6B விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய வாக்காளர் அட்டையில் ஆதார் அட்டையை இணைக்க விரும்பினீங்க அப்படின்னா படிவம் 6B நீங்கள் அப்ளை பண்ணணும். மேலும் தான் வசிக்கும் இருப்பிடத்தை ஒரு தொகுதியில் இருந்து வேறு தொகுதிக்கு மாற்றினாலோ அல்லது தற்போது வசிக்கும் தொகுதிக்குள்ளேயே இடம்பெயர்ந்தாலோ அல்லது வாக்காளரின் விவரங்களில் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தாலோ அல்லது இடம்பெயர்தல், திருத்தம், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை தொலைந்து போதல் ஆகிய காரணங்களுக்காக மாற்று புகைப்பட அடையாள அட்டை பெற வேண்டியிருந்தாலோ படிவம் 8 விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன காரணங்களுக்காக எந்த ஃபார்ம்ஸை ஃபில்லப் பண்ணணுங்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த PDF டவுன்லோடிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த PDF ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.